सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। इति विप्र आग्रहं दृष्ट्वा प्राब्रवीत् स तपोधनः चित्रकेतुर्गतकष्टं विधिलेक विमार्जनात् न यास्यसि सुखं पुत्रात् यथा दैवहत उद्यमः। अतः हठेन युक्तोऽसि हि अर्थिनं किं वदाम्यहम्। तस्य आग्रहं समालोक्य फलमेकं स दत्तवान् इदं भक्षय पत्न्या त्वं ततः पुत्रो भविष्यति। सत्यं शौचं दया दानं एकभक्तं तु भोजनं वर्षावधि स्त्रिया कार्यं तेन पुत्रो अतिनिर्मलः। एवमुक्त्वा ययौ योगी विप्रस्तु गृहमागतः पत्न्याः पाणौ फलं दत्त्वा स्वयं यातस्तु कुत्रचित्। तरुणी कुटिला तस्य सख्यग्रे च रुरोदः अहो चिंता ममोत्पन्ना फलं च अहं न भक्षये। आत्मदेवर यतीटेंदु சன்னியாசிட்டேந்து வந்த பழத்தை ஒரு பழம் கொடுத்தார். இந்த பழத்தை உன்னுடைய மனைவியை சாப்பிட சொல்லுன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த பழத்தை இவர் கொண்டு வந்து பத்னிட்ட கொடுக்கிறார். துந்துலி அவ வந்து தருணி குட்டிலா தஸ்ய தருணி அவளுடைய அவருடைய மனைவி வந்து ரொம்ப குட்டிலமான ஒரு பெண்ணு. அவளுக்கு வந்து வஞ்சன புத்தி தான் ஜாஸ்தி. எப்படி அவ வந்து வஞ்சிக்கிறா அவரை, எப்படி அவர் வந்து ஏமாத்துறா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ சக்கியக்ரே அவளுடைய சகியினுடைய எதிர்ப்பு அவர் வந்து அழறா எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு இந்த பழத்தை அதனால நான் வந்து சாப்பிட போறது இல்ல அப்படின்னு சொல்றா. என்ன கவலை அவளுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறா. பல பக்ஷேன கர்ப்பஹா ஸ்யாத் கர்ப்பேண உதர விருத்திதா ஸ்வல்ப பக்ஷம் ததஹ அசக்திஹி கிரஹ காரியம் கதம் பவேத். சோ பல பக்ஷேண இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன்னா கர்ப்பஹா ஸ்யாத் கர்ப்பம் ஏற்படும். சோ எனக்கு வந்து புள்ள பிறக்கிறதுக்கு கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பத்தினால இப்ப என்ன ஆயிட போறது? கர்ப்பேண உதர விருத்திதா வயிறு பெருசாக போறது. வயிறு பெருசானதுனால அதுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் வரும். ஸ்வல்ப பக்ஷம் ததஹ அசக்திஹி கிரஹ காரியம் கதம் பவேது. ஸ்வல்ப பக்ஷம் குறைச்சலாதான் சாப்பிடணும்னு தோணும். அப்ப வந்து சாப்பிடணும்னு தோணவே தோணாது. கர்ப்பம் தரிச்ச அதனுடைய லட்சணங்கள் ரகுவம்சத்துல பாக்கணும். சரீர சாதாத அசமக்ர லட்சணான்னு இவரோட சுதக்ஷிணாவோட லட்சணங்களை சொல்லுவார் காளிதாசன். ரொம்ப அழகா இருக்கும். சரீர சாதாத அசமக்ர லட்சணா ஒரு எப்படி ஒரு அலங்காரங்களே இல்லாமல், ஏன்னா அவளுக்கு வந்து உடம்பு பெருத்து போனதுனால அவளுக்கு அலங்காரம் போட்டுக்கணும்னு அந்த வந்து ரொம்ப ஹெவியா இருக்குமா, அதனால பூஷணங்களே இல்லாத ஆனா அவ வந்து பூர்ணச்சந்திரன் மாதிரி இருந்தா பாக்குறதுக்கு இருந்தார். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்க வந்து நேர்மாறா இதெல்லாம் வந்து கொஞ்சமா சாப்பிட போறேன், எனக்கு வந்து வீட்டுக்காரியங்கள் பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்காது, வயிறு வந்து பெருசாயிடும் அப்படின்னு அவ தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம். சில பேருடைய சுபாவம் எப்படின்னா முன்கூட்டியே அதை பத்தி நம்ம வந்து ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடும் வா, முன்கூட்டியே இதெல்லாம் வேண்டாம், இது நடந்தா இது நடக்கும், இது நடந்தா அது நடக்கும் அப்படின்னு காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டான். பலபக்ஷேன அதன தெய்வேன மத்தியமாக ஒரு உத்தம ஜனாக வந்து காரியத்துல இறங்குவா. மத்தியமாள்லாம் வந்து தெய்வம் பண்ணுமோ நம்ம பண்ணணுமா வேண்டாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாளா. சில பேர் எல்லாம் வந்து ஆரம்பிக்கவே மாட்டான்பா காரியத்தை. அதனால அது மாதிரி இவ வந்து ஷி ஆல்ரெடி கிவ்ஸ் ரீசன்ஸ். சோ அதனால பலபக்ஷேன கர்ப்பஹா ஸ்யாத் பழத்தை சாப்பிட்டேன்னா கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பேன கர்ப்பத்தினால் உதர விருத்திதா உதர வயிற்று வயிற்று வந்து பெருக்க ஆரம்பிக்கும். ஸ்வல்ப பக்ஷம் ததஹா ஸ்வல்ப பக்ஷம் அதுக்கு பிறகு குறைச்சலா சாப்பிடுறது. இதனால என்ன ஆக போறதுன்னா ததஹா இந்த ததஹாவை பின்னாடியும் போட்டுக்கலாம். ஸ்வல்ப பக்ஷம் குறைவாக சாப்பிடுவது. ததஹா அதற்கு பிறகு அசக்திஹி ஒரு இயலாமை ஏற்பட்டுவிடும். ஏன்னா சாப்பாடு குறைச்சலா இருக்கிறதுனால இயலாமை ஏற்பட்டுரும். அதனால கதம் கிரக காரியம் பவேத்து எப்படி நான் வீட்டு காரியத்தை செய்ய போறேன். தைவாத்து தாட்டி விரஜேத் கிராமே பாலையேத் கர்ப்பிணி கதம் பலாயேத் கர்ப்பிணி கதம் சுகவத்து நிவசேத் கர்ப்பா தம் குக்ஷேகே கதம் உத்ஸ்ருஜேத். தைவாத்து ஒரு தெய்வவசத்தினால தாட்டி தாட்டினா தட்டியத்தே ஹிம்சியத்தை படையெடுப்புன்னு அர்த்தம். தாட்டிங்கிறது படை.
ஒரு படையெடுப்பு ஏற்பட்டதுன்னா கிராமே கிராமத்தில் தெய்வாது தெய்வாதீனமாக தாட்டி விரஜேத், ஒருவேளை படை வந்ததேயானால் விரஜேத். அப்போ கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ணானவள் கதம் எவ்வாறு பலாயே ஓடுவோ, ஆர்மி ஒரு படை வந்துருத்துனா கிராமத்துக்குள்ள அவ அடிக்கிற ரகலையில நம்ம கிடுகிடுன்னு விலகி நம்ம வீட்டுக்கு போய் ஓடி உள்ள உட்காந்துக்கணுமோ இல்லையோ, ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் எப்படி ஓடுவோ? படையெடுப்பு நடக்க போறதா இல்லையானே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒருவேளை படை வந்ததுன்னா எப்படி கர்ப்பிணி பெண் ஓடுவோ அப்படிங்கிறா ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ஒருவேளை சுகர் போல ஸ்ரீ சுகரை போல என் கர்ப்பத்திலேயே இருக்கணும்னு அது தீர்மானம் பண்ணி எடுத்துன்னா எப்படி நான் அதை வெளில கொண்டு வருவேன் குழந்தைய? அடுத்தது அதான் கவலை. சுகவத்து சுகவத்து ஸ்ரீ சுகரை போல கர்ப்பகா நிவசேத் கர்ப்பகா கர்ப்பகா நிவசேத் சுகவத்து கர்ப்பகா நிவசேத் சேத்து அந்த அந்த இதை போட்டாலே உங்களுக்கு வந்து ஒருவேளை இப்படி நடந்ததே ஆனால் அப்படின்னு அர்த்தம். சோ கர்ப்பகா கர்ப்பமானது சுகவத்து நிவசேத் ஸ்ரீ சுகர போல இருந்ததே ஆனால் தம் கர்ப்பம் அந்த கர்ப்பத்தை குக்ஷேகே வயிற்றிலிருந்து கதம் உத்ஸ்ருஜேத்து எப்படி நான் வெளிக்கொண்டு வருவேன்? இது வந்து என்னன்னா சுகரோட ஸ்ரீ சுகரோட கதை வந்து ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். முதல்லயே முதல் அத்தியாயத்திலேயே அவருக்கு வந்து விஷ்ணு ராதகான்னு ஒரு பேர் இருந்தது. அதோட கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். இங்க என்னன்னா ஸ்காந்த புராணத்துல இருக்கு இந்த கதை. சிவன் வந்து பார்வதிக்கு ஆத்மதத்துவ ரகசியம் அமிர்தத்துவ ரகசியம் தான் என்னத்தினால வந்து உயிரோட எப்பொழுதுமே நித்தியஸ்வரூபியா இருக்கோங்கிறத வந்து அம்பாளுக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அம்பாள் வந்து தூங்கி போயிடுறான். நடுவுல ஒரு கிளி ஒண்ணு அங்க இருந்துட்டு கேட்டுட்டு இருக்கு, ஊங்கொட்டின்றே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்லிண்டே வருவேன், நீ ஊங்கொட்டின் இருக்கணும்னு விட்டு அம்பாள்கிட்ட சொல்ற. அப்போ அம்பாள் வந்து சொல்லிண்டே இருக்கா, நடுவுல வந்து அவ தூங்கி போயிடுறா. அப்போ பக்கத்துல இருக்கிற கிளி ஊங்கொட்டின்றே இருக்கு. பரமேஸ்வரன் ஃபுல்லா வந்து ரகசியத்தை முழுக்க அவர் சொல்லி முடிச்சுடுறார். முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி திரும்பி பாக்குறாரு, அங்க அம்பாள் தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரா இத்தனை நேரம் ஊங்கொட்டின்னு இருந்தாருன்னு உடனே அங்க ஒரு கிளி இருந்தது, அந்த கிளிய கொல்றதுக்கு போகிறாரு. ஏன்னா இந்த ரகசியம் வந்து தனக்கும் அம்பாளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த கிளி பறந்து போய் வியாசருடைய மனைவி கர்ப்பத்துல போய் அது ஒளிஞ்சுண்டு விடுறது அந்த கிளி. அதனால அங்க வந்து 12 வருஷம் அது வருஷ காலம் அது வசிக்கிறது. வியாசர் வந்து கேட்டுக்கிறார் பரமேஸ்வரன்ட்ட, அது மாட்டுக்கு அங்க இருந்துட்டு போட்டோமே ரகசியம் யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல, அந்த குழந்தை நீங்க எதுக்கு இப்போ அதை கொல்லணும்னு எங்க மனைவியையும் சேர்த்து எதுக்கு கொல்லணும்னு நீங்க தீர்மானம் பண்றேளுங்கிற. அதனால அது கர்ப்பவாசத்திலயே இருந்துட்டு இருக்கு. அப்போ குழந்தைய வந்து நீ வெளியில வான்னு சொல்றாரு. 12 வருஷம் கர்ப்பவாசமா அவ வெள்ள வான்னு சொல்றச்சு ஸ்ரீ சுகர் வந்து நான் வெள்ள வரமாட்டேன், என்ன வந்து அவர் சொல்ற அந்த ரீசன் அங்க வந்து என்ன ஹேத்து சொல்றாருன்னா, நான் வெளியில வந்தேன்னா வியாசருடைய குழந்தைன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு ராகம் ஒரு பற்றுதல் ஏற்பட்டுரும், எனக்கு பற்றுதல் இல்லாத இருக்கணும். ஏன்னா பரமேஸ்வரனுடைய ரகசியத்தை கேட்ட குழந்தை இல்லையா. அப்போ வியாசர் விஷ்ணுட்ட வேண்டிண்டு கிருஷ்ணர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அது ரட்சிச்சு வெளியில வந்த குழந்தை அப்படிங்கிறதுனால விஷ்ணு ராதகான்னு அவருக்கு பேரு. விஷ்ணுனா ரட்சிதா இது விஷ்ணு ராதகா. ஒருவேளை சுகரை போல இந்த கர்ப்பமானது இருந்துருத்துனா 12 வருஷம் எப்படி நான் வந்து வயத்துல இருந்து வெளில எடுப்பேன்னு கேட்கிறான். சோ தம் குக்ஷேகே கதம் உத்ஸ்ருஜே உத்ஸ்ருஜேத்துன்னு வெளியில கொண்டு வர்றது. சோ தெய்வாதீனமாக கிராமத்துல ஒரு படையெடுப்பு ஏற்பட்டால் கர்ப்பிணி பெண்ணானவள் எப்படி ஓடுவோம்? ஸ்ரீ சுகரை போல அது வந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணித்துனா அப்போ எப்படி நான் வெளில கொண்டு வருவேன்? திரியக்சேத் ஆகதஹா கர்ப்பஹா ததாமே மரணம் பவேத் பிரசூதௌ தாருணம் துக்கம் சுகுமாரி கதம் சஹே. திரியக்சேத் பிரீச் குழந்தை, ஒருவேளை திரியக்கா இருந்தது அந்த குழந்தைன்னா அப்போ ததா மே மரணம் பவேத். முன்காலத்துல அந்த வசதி கிடையாது, அதனால வந்து எனக்கு நிச்சயமாக மரணம் ஏற்பட்டு போறது. அந்த குழந்தை திரியக்கா இருந்தது. திரியக்குன்னா இது ஹரிசாண்டலா வெர்டிக்கலா இல்லாத, ரிஜுங்கிறது வெர்டிக்கல், திரியக்குங்கிறது ஹரிசாண்டல். சோ இப்படி குறுக்கால இருந்தது குழந்தை கர்ப்பகா திரியக்கு சேத்து கர்ப்பகா ஆகதஹா இது எப்படி அன்வயம் பண்றது? திரியக்சேத்து கர்ப்பகா ஆகதஹா திரிய கர்ப்பகா ஆகதஹா சேத் அப்படி போட்டுக்கோங்க.
சோ திரியக்கு குறுக்கால கர்ப்பமானது ஆகதஹா சேது வெளிவந்ததேயானால் ததா அப்பொழுது மே மரணம் பவேத், என்னுடைய மரணம் ஏற்படும். பிரசூதௌ தாருணம் துக்கம், இல்ல சாதாரணமாவே ஒரு பிரசூதி பிரசவம் ஏற்பட்டதே ஆனால் அதுல ஒரு பெரிய துக்கம் இருக்கு. லேபர் பெயின்ங்கிறது ஒரு அந்த துக்கத்தை அனுபவிக்கிறவாளுக்கு தான் அதுக்கு தெரியும் அந்த கஷ்டம். சோ அதனால பிரசூதோ பிரசூதி ஏற்படும் பொழுது தாருணம் துக்கம், ஒரு பெரும் துக்கமானது இருக்கு, ஒரு பெரும் கஷ்டம் இருக்கிறது. அந்த துக்கத்தை பிரசூதோ தாருணம் துக்கம் தத் துக்கம் சுகுமாரி அகம் கதம் சகே, அழகான பெண்ணுனா சுகுமாரிங்கிறச்சு சௌகுமாரியம்ங்கிறது மென்மை, மென்மையானவள் நான் எப்படி இத சகிச்சுப்பேன். பொருமா என்னென்னலாம் சொல்லி அத வந்து இது பண்ணலாமோ அவ வந்து ரீசனிங் கொடுத்துருக்கா. மந்தாயாம் மயி சர்வஸ்வம் நனாந்தா சம்ஹரேத்ததா சத்திய சௌச்சாதி நியமஹா துராராத்யா சதிருஷ்யதே. அடுத்தது கர்ப்பத்துக்கு உண்டான விஷயங்களை சொல்லிட்டோ அப்படியே நான் வந்து கர்ப்ப டியூரிங் த டைம் என்ன பிரச்சனைகள் அந்த கர்ப்பம் தரிச்சுட்டு இருக்கிறச்சே மந்தாயாம் மை, அல்லது கர்ப்ப குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் மயி மந்தாயாம் சத்தியாம், நான் வந்து ரொம்ப மெதுவா ஆயிடுவாளோ இல்லையோ. கர்ப்பிணி பெண்ணு வந்து நடக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடுகிடுன்னு அந்த காளிதாசன் வந்து சாகுந்தலத்துல மான வர்ணிக்கிறச்சே உதக்ர ப்ளுதிம்பா, உதக்ர ப்ளுதிங்கிறச்சே முக்காவாசி ஆகாசத்துல இருக்குமா ஸ்தோகம் உருவியாம் பிரயாத்தீம்பர், இந்த குதிச்சு குதிச்சு ரெண்டு படி தாண்டி போகிறது அதெல்லாம் அவளால பண்ண முடியாதோ இல்லையோ. அதனால மெதுவா ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அப்படி மெதுவா தன்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது நான் அவ்வாறு செய்பவளாக இருக்கும் பொழுது நனாந்தா என்னுடைய நாத்தனார் சர்வஸ்வம் சம்ஹரே, சர்வஸ்வம் சர்வஸ்வம் தன்னுடைய சொத்து, எல்லா சொத்தையும் அவள் பிடுங்கிட்டு போயிடுவா. நனாந்தா கணவனுடைய தங்க. சோ மயி மந்தாயாம் சத்தியாம், நான் மெதுவாக இருக்கும் பொழுது நனாந்தா என்னுடைய நாத்தனார் சர்வஸ்வம் என் சொத்தை ததா சம்ஹரே, அப்பொழுது அவள் அபகரித்துக் கொண்டு போயிடுவாள். சத்தியம் சௌஜாதி நியமஹா துராராத்யஹா திருஷ்யதே சஹா சஹாங்கரிச்சு, இந்த இடத்துல அந்த யதி சொன்ன சகா எப்பவுமே நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் எதை சொல்றோம் அப்படிங்கிறது இல்லையா. அதனால இங்க வந்து சகா சத்திய சௌச்சாதி நியமக, தினந்தோறும் தான் வந்து சத்தியம் இருக்கும், சத்தியமா பேசுறோம், சௌச்சம் ஒரு இது இருக்கு, தூய்மைங்கிறது இருந்துட்டுதான் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நியமங்கள் ஃபாலோ பண்றோம். ஆனா அவர் அந்த சன்னியாசி சொன்ன நியமங்கள் என்னன்னா இந்த ஒரு வருஷ காலம் சில கடுமையான, இன்னும் நம்ம வந்து ஒரு ஸ்ரத்தையோட கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியமங்களை கூறினார். அப்பேற்பட்ட சகா சத்திய சௌச்சாதி நியமஹ, உண்மை பேசுவது தூய்மை என்கிற முதலிய நியமங்கள் துராராத்யா திருஷ்யதே, ரொம்ப கஷ்டமா காப்பாத்த வேண்டும் போல இருக்கே, கைப்பற்ற வேண்டியதாக இருக்கிறது, ரொம்ப துக்கத்துடன் துராராத்யான கஷ்டமா இருக்கு, அதை வந்து காப்பாத்துறது அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்றது. லாலனே பாலனே துக்கம் பிரசூதாயாஸ்ட வர்த்ததே வந்தியாவா விதவாவா நாரி சுகினீ செய்தி மேமதி. குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து லாலனம் கொஞ்சறதுலயோ அல்லது பாலனம் போஷிப்பதிலேயோ ரட்சிப்பதிலேயோ துக்கம் வர்த்ததே, ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு குழந்தைய வந்து சின்னதுல இருந்து வளர்த்து அதை ஒரு ஆளாக்குறதுக்குள்ள அதுக்குண்டான கஷ்டங்கள் இருக்கதான் இருக்கும். சோ பிரசூதாயாஸ்ட பெற்றவள் எனக்கு அந்த பிள்ளையை லாலனே பாலனே ச துக்கம் வர்த்ததே, மம துக்கம் வர்த்ததே. சோ பிரசூதாயாக மம, அப்படியே பிள்ளையை பெற்ற எனக்கு லாலனே கொஞ்சுவது, லாலனம்னா வந்து ரொம்ப ஒரு கொஞ்சறதுங்கிறதுக்கு தான் லாலனம்னு சொல்லுவோம், பாலனம்ங்கிறச்சே போஷிக்கிறது ரக்ஷ பண்றது, சோ அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்றது. லாலனே பாலனே ச துக்கம் வர்த்ததே, எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கதான் இருக்க போறது. ஆகையினால அவ வந்து எப்படி அதை வந்து தீர்மானம் பண்றானா கடைசியில வந்தியா, எதிர் குழந்தையே பிறக்க கூடாது மலடா இருக்கிறது, விதவா கணவன் இறந்து போயிடணும் அப்படி விதவாவா விடோ, ஒரு நாரி சுகினி அவதான் சுகமா இருக்கா இது மே மதிகி, எவ்வளவு ஒரு
ஒரு குட்டிலமான புத்தி அவளுக்கு இல்லையா. சோ வந்தியா எய்தர் எந்த ஒரு விதமான அது என்ன பொறுப்பும் இருக்கப்படாதுன்னு நினைக்கக்கூடியவன். அதனால அவ இப்படி பேசுறா. பொறுப்பு வந்துருத்துன்னா அதுக்குண்டான கஷ்டங்கள் இருக்கதான் இருக்கும். பொறுப்பு இல்லாத ஏதோ நம்ம மாட்டுக்கு இருந்துட்டு போயிடலாமே, ரொம்ப சௌக்கியமாச்சே அப்படின்னு நினைக்கிறான். ஈதி மே மதிஹி, மே என்னுடைய மதிஹி சிந்தனை. சோ குழந்தை பிறந்து அதை வந்து போஷிக்கிறதுலயும் வளர்க்கறதுலயும் ஒரு பெரிய துக்கம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆகையினால குழந்தை இல்லாத தன்மையோ அல்லது விதவாவாக இருக்கக்கூடிய நாரி ஒரு பெண்ணுதான் சுகினி, சுகத்தை அனுபவிக்கிறவள் என்று என்னுடைய எண்ணம். ஏவம் குதர்க்க யோகேன தத்ஃபலம் நைவ பக்ஷிதம் பத்யா பிருஷ்டம் ஃபலம் புக்தம் புக்தம் ச இதி தயா ஈரிதம். ஏவம் இவ்வாறு குதர்க்க யோகேன, தர்க்கம்னா விதண்டாவாதம், குதர்க்கம்னா அது வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல பர்பஸுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆர்கியூமெண்டா இருந்ததுன்னா, இப்போ ஒரு சாஸ்திரத்துல பார்த்தோம்னா பூர்வபக்ஷி சித்தாந்தின்னுட்டு நம்ம வாதங்கள் பிரதிவாதங்களை போட்டுண்டே வந்தோம்னா அது வந்து தர்க்கம், நல்ல தர்க்கம் பண்ணிட்டே வரான்னு சொல்லலாம். ஆனா தர்க்கம்ங்கிறதுக்கே வந்து ஒரு இந்த இது இருக்கு, விபரீத புத்திகின்னுட்டு தர்க்கத்துல ஒரு தர்க்க சங்கிரகம்னுட்டு சொல்றச்சே அதுல இருக்கு. ஆனா தர்க்கங்கிறச்சே அனாலிசிஸ், இங்க வந்து கூதர்க்கம், அப்ப விதண்டாவாதம். அவ பண்ணக்கூடிய அந்த கூதர்க்கம் கெட்ட ஒரு அனாலிசிஸ் அதை வைத்து கொண்டு அதனால் தத் பலம் நைவ பக்ஷிதம், அந்த பழமானது அவளால் சாப்பிடப்படவில்லை. இவ்வாறு ஒரு விதண்டாவாதத்தை செய்து கொண்டு ஒரு கூதர்க்கம் கெட்ட தர்க்கத்தை செய்து கொண்டு அந்த பழம் அவளால் சாப்பிடப்படவில்லை. பத்யா பிருஷ்டம் பலம் புக்தம், பத்யா பிருஷ்டம் கிம் பிருஷ்டம் பலம் புக்தம் கிம் அப்படின்னுட்டு அதை வந்து ஓபன் கோட்ஸ்ல போட்டுக்கோங்க. பலம் புக்தம் கிம் அப்படின்னு சாப்பிட்டியா அப்படின்னு கணவன் கேட்டார். பத்யா பிருஷ்டம், கணவனால் கேட்கப்பட்டது என்ன கேட்கப்பட்டது? பலம் புக்தம், அங்க ஒரு குவெஸ்டின் மார்க், சரியா? பழம் சாப்பிடப்பட்டதா அப்படின்னு கேட்டார். அப்போ இவளுடைய பதில் என்ன? தயா ஈரிதம் புக்தம், பலம் பக்தம்னு சொல்லிட்டு இருக்கேன்னா புக்தம் தான். தயா ஈரிதம், அவளால் கூறப்பட்டது என்னன்னா பக்தம், பக்தம் ச அப்படின்னு அதையும் சேர்த்துட்டோம்னா சாரி புக்தம் ச புக்தம் அதான் சாப்பிட்டேனா அப்படின்னு அர்த்தம். அந்த சவை போட்டோம்னா வேற என்ன, நான் என்ன சாப்பிடலையா அந்த மாதிரி ஒரு ஒரு பதில் அது புக்தம் ச அப்படின்னுட்டு அவளால் தயா ஈரிதம் அவளால் சொல்லப்பட்டது கூறப்பட்டது. சோ இவ்வாறு ஒரு குதர்க்கம் கெட்ட ஒரு தர்க்கத்தை செய்து கொண்டு அவ பழத்தை சாப்பிடல. கணவன் வந்து நீ பழத்தை சாப்பிட்டாயா என்று கேட்ட பொழுது அவளால் பழம் சாப்பிடப்பட்டது புக்தம், இது தயா ஈரிதம். இப்போ ஏகதா, இந்த ஏகதாங்கிறதுக்கு 3 மாசம் கழிச்சுன்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அப்புறம் சொல்றேன், ஏன்னா அது அப்பதான் கரெக்டா வந்து கணக்கு சரியா வரும். சோ ஏகதா பகினி தஸ்யாக தத்கிருகம் ஸ்வேச்சையா ஆகதா ததக்ரே கதிதம் சர்வம் சிந்தேயம் மகதீஹிமே. ஏகதா ஒரு சமயம், இத நம்ம வந்து 3 மாசம் கழிச்சுன்னு போட்டுக்கிறோம் சரியா, அவ பழத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கா, அந்த பழம் வந்து கணவன் கேட்டப்போ சாப்பிட்டாச்சுன்னு சொல்றா. இங்க வந்து 3 மாசம் கழிச்சு அவளுடைய தங்க ஒரு நாளைக்கு வரா. பகினி தஸ்யாஹா தத் கிரகம் ஸ்வேச்சையா ஆகதா, தஸ்யாஹா தத் கிரகம் அவளுடைய அந்த வீட்டிற்கு, எங்கு இவள் இருக்கிறாளோ அந்த வீட்டிற்கு ஸ்வேச்சையா தன்னுடைய இஷ்டப்படி தானாகவே, எதுவும் யாரும் வந்து கூப்பிடல ஆமந்திரணம் பண்ணல, அவளாக ஸ்வேச்சையா பகினி ஆகதா அவளுடைய தங்கை வந்தாள். தத் அக்ரே தஸ்யாக அக்ரே அந்த துந்துலி எதிர்ப்ப இல்ல இல்ல சாரி தஸ்யாக அக்ரேங்கிறச்சு இங்க பகின்யாக அக்ரே, அந்த தங்கையினுடைய சமீபத்துல இவ தான் எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குங்கிறத சொல்றான். சிந்தா சர்வம் கதிதம், எல்லாம் அவளிடம் கூறப்பட்டது, என்ன கூறப்பட்டது? மே இயம் சிந்தா மகதி, எனக்கு இந்த ஒரு பெரிய கவலையானது இருக்கிறது என்று தத் அக்ரே அந்த தங்கையின் தங்கைக்கு முன்னாடி தஸ்யாஹா புறதஹா சர்வம் கதிதம் எல்லாம் கூறப்பட்டது.
அவன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இந்த மாதிரி என் கணவன் வந்து ஒரு பழத்தை கொடுத்தார், அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னா எனக்கு இந்தந்த மாதிரி கவலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய குதர்க்கத்தை ஃபுல்லா தன்னுடைய தங்கிட்ட சொல்றான். அப்போ துர்பலா தேன துக்கேன ஹி அனுஜே கரவாணி கிம் சா அப்ரவீத் மம கர்ப்போ அஸ்தி தம் தாஸ்யாமி பிரசூதிதா. அப்போ ஹே அனுஜே, ஹி அனுஜே அந்த ஹி விட்டுருவோம், அனுஜே மற்றும் எடுத்துப்போம். அனுஜேங்கிறதுனால அனுஜாயதே இது அனுஜா, தனக்கு பிறகு பிறந்தவள்ங்கிறதுனால தங்கை. சோ அனுஜே தேன துக்கேன துர்பலா அகம் கிம் கரவாணி தேன துக்கேன அப்படின்னா இந்த கவலையினால் எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கு, மகத்திய சிந்தா இயம், இந்த சிந்தாவனால எனக்கு ஒரு துக்கம் இருக்கு. இந்த பழத்தை இவர் கொடுத்துட்டார், இப்ப ரொம்ப காலம் ஆயிடுத்து, நான் கர்ப்பம் தரிக்கலன்னா அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடும், நான் என்ன பண்றதுங்கிறதுக்காக அவ சொல்றா தேன துக்கேன, இந்த ஒரு துக்கத்தினால இந்த ஒரு கவலையினால துர்பலா மிகவும் பலம் இழந்தவளாக நான் கிம் கரவாணி நான் என்ன பண்றது சொல்லு. சா அப்ரவீத், இங்க சாங்கிறது அனுஜா அப்ரவீத், அந்த தங்க என்ன கூறினாள், மம கர்ப்பா அஸ்தி, நான் கர்ப்பிணியா இருக்கேன் இப்போ அப்படின்னா அவளுக்கு 3 மாசம் இப்போ ஆயிருக்கு. தம் கர்ப்பம் தாஸ்யாமி பிரசூதிதா, பிறந்த பிறகு, பிரசூதிதா பிரசவத்திற்கு பிறகு, தம் அந்த கர்ப்பத்தை தாஸ்யாமி நான் உனக்கு கொடுத்துடுறேன். சோ அவ கேக்குறா இந்த துக்கத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு துந்துலி தன்னுடைய தங்கைய கேட்க போக அந்த தங்கை என்ன சொல்றா, நான் கர்ப்பமா இருக்கேன், அதனால என்னுடைய கர்ப்பத்தை நான் என்னுடைய குழந்தைய நான் பிரசூதி பிரசவத்திற்கு பிறகு நான் உனக்கு கொடுத்துடுறேங்கிறான். தாவத்காலம் சகர்பா இவ குப்தா திஷ்ட கிரகே சுகம் வித்தம் துவம் மத் பதேஹே யச்ச சதே தாசியதி பாலகம். தாவத்காலம் அந்த காலம் வரையில், எந்த காலம் வரையில் அந்த கர்ப்பம், அதாவது 3 மாசம் ஆயிடுத்தோ இல்லையோ, அதுக்கப்புறம் 6 மாசம் இல்லையா கணக்கு. சோ தாவத்காலம் அந்த 6 மாச காலம் சகர்பா இவ கர்ப்பம் தரித்தவள் போல் குப்தா மறைவாக கிரகே வீட்டில் சுகம் திஷ்டர் சௌக்கியமா நீ இருந்துன்று ஒரு இது பண்ணின்று வேஷம் போட்டுன்று கர்ப்பம் தரிச்சவ போல நீ வந்து மறைச்சிருந்து மறைஞ்சு இருந்துன்று எதையாவது ஒரு ஏமாத்தம் பண்ணினேன்னா 6 மாசம் கழிச்சு என் கணவனுக்கு நீ வந்து பைசாவை கொடுத்தேன்னா அவர் கொண்டு வந்து குழந்தைய கொடுத்துருப்பாரு, நான் வித்துடுறேன் அப்படிங்கிறான். சோ துவம் மம பதேகே வித்தம் எச்ச, நீ துவம் நீ மத் பதேகே என்னுடைய கணவனுக்கு, அதாவது அந்த தங்கையினுடைய கணவனுக்கு வித்தம் பைசாவை எச்ச கொடு. சஹா சஹான மத்பதிகி என்னுடைய கணவன் இருக்கானே அவன் தே உனக்கு துந்துலிக்கு பாலகம் தாசியதி குழந்தைய கொடுத்துருவான். சோ அதுவரையில் நீ வந்து மறைவாக கர்ப்பம் தரிச்சவள் போல் நீ இருந்துன்று உங்க வீட்டிலேயே சுகமா இருந்துன்று குழந்தை பிறந்த உடனே என் கணவனுக்கு வந்து நீ பைசாவை கொடுத்தேன்னா அவன் கொண்டு வந்து குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருவான். ஷாண் மாசிகோ மிருதஹா பாலஹா இது லோகோ வதிஷ்யதி தம் பாலம் போஷயிஷ்யாமி நித்தியம் ஆகத்திய தேகிரகே. ஷாண் மாசிகா 6 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்துடுத்துன்னு நான் வந்து லோகத்திலே லோகா வதிஷ்யதி உலகம் பேசும், ஏன்னா ரகசியமா கொண்டு வந்து குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டான்னா என் குழந்தை வந்து செத்து போயிடுத்துன்னுட்டு லோகத்துல எல்லாரும் பேச போறா, நான் வந்து உன் குழந்தைய போஷணம் பண்றேன், பால் கொடுக்கணுமே அந்த குழந்தைக்கு முதல்ல, அதனால நான் நித்தியம் தினமும் உங்காத்துக்கு வந்து அந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன் அப்படின்னு அந்த தங்க சொல்றான். சோ ஷண்மாசிகா பாலகா மிருதஹா 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை மிருதஹா செத்து போயிடுத்து அப்படின்னு, ஷாண்மாசிகானா 6 மாசத்துல குழந்தை இறந்து விட்டது என்று இது லோகஹா வதிஷ்யதி உலகம் பேசும். தம்பாலம் அந்த குழந்தையை தே கிரகே நித்தியம் ஆகத்திய உன்னுடைய வீட்டிற்கு நித்தியம் தினமும் ஆகத்திய வந்துவிட்டு தம்பாலம் அந்த குழந்தையை போஷயிஷ்யாமி நான் வளர்ப்பேன். ரைட்டா, பலம் அற்பய, இப்ப இந்த பழத்தை என்ன பண்றது, பலம் அற்பய தேன்வை துவம் பரீட்சார்த்தம் து சாம்பிரதம் தத்ததாச்சரிதம் சர்வம் ததைவ ஸ்திரீ ஸ்வபாவதா. பலம் அற்பய தேன்வை, தேனு இருக்கே இந்த பசுமாடு ஆத்துல, அந்த பசுமாட்டுக்கு இந்த பழத்தை கொடுத்துரும், எதற்காக, பரீட்சார்த்தம்,
இந்த முனிவர் சொன்னது உண்மையா பலிக்கிறதா என்னங்கிறதுக்கு சாம்பிரதம் இப்பொழுதே இந்த பரிசுமாட்டுக்கு தேன்வை துவம் பரீட்சார்த்தம் பரீட்சை செய்வதற்காக சாம்பிரதம் இப்பொழுது தேன்வை இந்த பசுமாட்டிற்கு பழம் அற்பய பழத்தை கொடுத்து விடு அப்படின்னு அவ சொல்லி முடிச்ச உடனே தத்தது ஆச்சரித்தம் சர்வம் தத்தத் சர்வம் ஆச்சரித்தம் ததைவ தத்தத் சர்வம் அவை எல்லாவற்றுமே ததைவ அவ்வாறே ஆச்சரித்தம் அவளால் செய்யப்பட்டது யாரு துந்துபியினால துந்துலி இப்போ இந்த பெண்ணு வந்து துந்துலிங்கிறவ கர்ப்பம் தரிச்சா மாதிரி அவ வந்து இங்க ஆக்ட் பண்ண போறா வேஷம் போட போறா ஆறு மாசம் கழிச்சு அந்த குழந்தை வரப்போறது பைசா தயார் பண்ணி வச்சுட்டா இப்போ இந்த பழத்தையும் கொண்டு போய் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டான் ரைட்டா சோ சர்வம் எல்லாமே தத்தது அவ பிளான் பண்ணபடியே ஆச்சரித்தம் அவளால் செய்யப்பட்டது ததைவ ஆச்சரித்தம் அவ்வாறே செய்யப்பட்டது ஸ்திரீ ஸ்வபாவதா பெண்ணினுடைய ஒரு சுவாவம் இதுதாங்கிறார் ஒத்துக்க முடிய விஷயமா ஆனா துஷ்யந்தனே அப்படிதான் சொல்றார் சாகுந்தலத்துல பார்த்தோம்னா ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்வம் அமானுஷீஷு சந்திரசியதே கிமுத யா பிரதிபோதவத்தியாம் ரொம்ப ஒரு துக்ககரமான சீன் அந்த அஞ்சாவது ஆக்ட்ல பார்த்தோம்னா ஆறாவது ஆக்ட் சகுந்தலா வந்து நிக்கிறா இவதான் இவ வந்து நீ இவளோட இருந்தியே இவ இப்ப வந்து கர்ப்பமா இருக்கா இந்த குழந்தை உன்னோடதுன்னு சொல்லி சரங்கிறவன் சொல்றச்சே அவர் சொல்ற ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்வம்ங்கிறார் பெண்களுக்கு வந்து சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல அவளுக்கு ஒரு சூட்டிகைங்கிறது ஒண்ணு உண்டு இதை வந்து பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம் நாங்க பாசிட்டிவாவே எடுத்துருவோமே நம்ம நெகட்டிவா அவர் சொன்னாரு அந்த இடத்துல நெகட்டிவா துஷ்யந்தன் சொல்லுவார் ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்வம் சொல்லி தராதையே அவளுக்கு வந்து ஒரு கெட்டிக்காரத்தனம்ங்கிறது இருக்கு கிமுத யா பிரதிபோதவத்தியாம்பர் இதுல வேற சொல்லி கொடுத்துட்டா இன்னும் அதை பத்தி கேட்கணுமா என்ன இங்க வந்து அவ தங்க வந்தா தங்க வந்து சொல்லி வேற கொடுத்துருக்கா எங்கிட்ட கர்ப்பம் இருக்கு நான் உனக்கு சொல்றேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு இவ்வளவு தூரம் ஒருத்தி வந்து சொல்லி வேற கொடுத்துட்டா அப்ப என்ன சொல்றதுக்குன்னு கேக்குறாரு சோ ஸ்திரீ ஸ்வபாவதான்ற அது பாசிட்டிவ் தான் அது ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்வம்னு எங்க வாத்தியார் எப்பவும் சொல்லுவார் அது அதை வந்து நெகட்டிவாவே சொல்ல மாட்டார் ரைட் அது அந்த காலம் அத காலேன சா நாரி பிரசூதா பாலகம் ததா ஆனீய ஜனகா பாலம் ரகசியே துந்துலீம் ததோ அத காலேன பிறகு காலப்போக்குல ஆறு மாச காலம் கழிந்த பிறகு சா நாரி அந்த பெண் அதாவது அனுஜா இந்த துந்துலியினுடைய தங்கை பாலகம் பிரசூதா ஒரு பெண்ணை பிள்ளையை பெற்றெடுத்தாள் ததா அப்பொழுது ஜனகஹா அந்த பிள்ளையினுடைய அப்பா பாலம் ஆனிய ரகசியே ரகசியமாக அந்த குழந்தையை ஆனிய கொண்டு வந்து துந்துலியும் ததௌ துந்துலியிடம் கொடுத்தார் ஏடா காலப்போக்குல அந்த பெண்ணும் ஒரு அந்த பெண்ணுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளைய அந்த அப்பா கொண்டு வந்து இங்க ரகசியமாக துந்துலிட்டு கொடுத்துட்டார் இதுக்கப்புறம் தயாச்ச கதிதம் பர்த்ரே பிரசூதா சுகம் அர்பகா லோகசிய சுகம் உற்பன்னம் ஆத்மதேவ பிரஜா உதயாது தயாச்ச கதிதம் துந்துல்யா இந்த துந்துலி வந்து பர்த்ரே கதிதம் கணவனிடம் கூறப்பட்டது துந்துலியினால் கணவனிடம் சுகம் பிரசூதா அர்பகா பிள்ளை அர்பகா பிள்ளை அர்பகாங்கிறது பிள்ளை அர்பகா அந்த கப்ரத்தேயம் அல்பார்த்தே கப்ரத்தேயம் குழந்தை அப்படின்னு சொல்றதுக்காக அர்பாங்கிறது பிள்ளை அர்பகாங்கிறது இன்னும் அந்த கப்ரத்தையும் போட்டோம்னா ரொம்ப ஒரு லாலனம்காக சொல்றது ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்கு பிள்ளைன்னு சொல்றதை விட குழந்தைங்கிறதுல வந்து ஒரு ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கப்ரத்தியத்தை சேர்த்துக்கிறது பாலகா அப்படின்னு சொல்றதை விட சிறுவன் அப்படின்னு சொல்றதை விட பாலகா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அப்படின்னு வந்துடுறதோ இல்லையோ அதுதான் தயாச்ச கதிதம் பர்த்ரே அவளால் அந்த துந்துலியினால் பர்த்ரே கணவனிடம் அர்பகா குழந்தையானவன் சுகம் சுகமாக பிரசூதா பெற்ற பிறந்தான் என்று கதிதம் கூறப்பட்டது லோகசிய உலகத்துக்கு என்ன ஆயிடுதுன்னா சுகம் உற்பத்தம் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே சுகமா இருந்தது ஏன்னா அவன் தானம் கொடுக்கறச்சே ஒவ்வொருத்தரும் த்விஜாதிபியா தேவர்கள் எல்லாருமே பிரீத்தியா நான் எடுத்துக்கல அப்படின்னு தானே சொன்னார் அக்ரஹீத்தன் தானே போட்டிருந்தாரங்க ஏன்னா
இவனுக்கு அடுத்தது யாரு வந்து கொடுக்க போறாங்கிற ஒரு துக்கத்துல உலகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது. அப்போ ஆத்மதேவ பிரஜா உதயாது, ஆத்மதேவருங்கிற பிராமணருடைய குழந்தை பிறந்தது காரணத்தினால, பிரஜா உதயாது, பிரஜா குழந்தை உதயாது பிறந்ததுனால் லோகசிய சுகம் உற்பத்தம், உலகத்துக்கே ஒரு பெரிய சுகம் ஏற்பட்டது. ததௌ தானம் த்விஜாதிபியஹ ஜாதகர்மா விதாய ச கீதவாதித்ர கோஷோ அபூத் தத்வாரே மங்களம் பஹு. ஜாதகர்மா விதாய, அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகர்மாவை செய்து விட்டு, த்விஜாதிபியஹ தானம் ததௌ, த்விஜாதிபியஹ பிராமணர்களுக்கு தானம் தானத்தை கொடுத்தார். ததௌ கீத தத்வாரே, தத்வாரே ஆத்மதேவரனுடைய கிரகத்வாரத்துல வீட்டு துவாரத்துல, பகு மங்களம் ஏராளமான மங்களகரமான, கீதவாதித்ர கோஷஹா பகு மங்களம் அபூத்து. சோ இது வந்து இந்த பகு மங்களம் அபூத்துங்கிறது கிரியா விசேஷனமா வருது, பலவாறு மங்களகரமாக ஏற்பட்டது. என்னது கீத கோஷஹா, பாட்டினுடைய சத்தம், வாதித்ர கோஷகா வாத்தியங்களினுடைய சத்தமானது மங்களகரமாக ஏற்பட்டது. அதாவது மங்களமான கோஷம் ஏற்பட்டது இல்ல, என்ன கோஷமா இருந்தாலும் அது அப்படியே அவருடைய வீட்டு வாசல்ல மங்களகரமா இருந்தது. ஜாதகர்மாவை செய்து விட்டு, அந்த குழந்தைக்கு ஜாதகர்மாவை செய்து விட்டு பிராமணர்களுக்கு தானத்தை கொடுத்தார். அந்த ஆத்மதேவருடைய வீட்டு வாசல்ல பலவிதமான வாத்தியங்கள் பாட்டுக்களினுடைய சத்தமானது மங்களகரமாக ஏற்பட்டது. பர்த்துஹு அக்ரே அப்ரவீத் வாக்கியம், ஸ்தன்யம் நாஸ்தி குச்சே மம அந்யஸ்தன்யேன நிர்துக்தா கதம் புஷ்ணாமி பாலகம். இப்ப இவாளுடைய ஒரு பிளான் படி, அந்த அனுஜா தினமும் வந்து இங்க தங்க வந்து இப்ப போஷிக்கணும் இல்லையா, நித்தியம் ஆகதா தே கிரகே அப்படின்னு விட்டு போட்டாலும் இல்லையோ, அதுக்காக இப்ப வந்து சூக்ஷ்மம் பண்ணணுமே, எனக்கு வந்து பால் இல்ல, இன்னொருத்தருடைய பால்னால நான் எப்படி வளர்க்க முடியும் நம்ம குழந்தைய அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சோ பர்த்துஹு அக்ரே ஏவம் அப்ரவீத், பர்த்துஹு அக்ரே கணவன் முன்னால் இவ்வாறு கூறினாள். ஏவம்ங்கிறது இல்ல, அதை நம்ம போட்டுக்கணும். சோ இந்த கணவன் முன்னாடி அவ இவ்வாறு கூறினாள், என்ன சொன்னா, மம குச்சே ஸ்தன்யம் நாஸ்தி, என்னுடைய ஸ்தனங்களில் குச்சே என்னுடைய பிரஸ்ட்ல ஸ்தன்யம் நாஸ்தி, ஸ்தன்யம்ங்கிறது ஸ்தனே பவம், ஸ்தன்யம் க்ஷீரம் துக்தம். சோ என்னுடைய ஸ்தனங்கள்ல எனக்கு பால் இல்ல, அந்யஸ்தன்யேன இன்னொருத்தருடைய பாலுனால தாய்ப்பாலினால, நிர்துக்தா அகம், சோ நிர்துக்தா அகம் பால் இல்லாதவளாக நான், அந்யஸ்தன்யேன யாரோ ஒரு தெரியாதவா அந்யம் வேறு ஒருவருடைய பாலை கொண்டு, கதம் எவ்வாறு பாலகம் புஷ்ணாமி, எப்படி நான் என்னுடைய குழந்தைய வளர்ப்பேன், யாரோ தெரியாதவாளோட பாலை எடுத்துட்டு நான் எப்படி என் குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி, என் குழந்தைக்கோ இந்த மாதிரி என் தங்கைக்கோ ஒரு குழந்தை செத்து போயிடுது, அவளை கொண்டு வந்து இங்க வைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல போறான். சோ பர்த்துஹு அக்ரே கணவன் எதிர்ப்ப அவளால் கூறப்பட்டது என்னன்னா, வாக்கியம் அப்ரவீது இந்த வார்த்தையை கூறினாள், எனக்கு வந்து பால் இல்ல, இன்னொருத்தருடைய பால்னால நான் எப்படி என் குழந்தைய வளர்ப்பேன். பிரசூதாயாக மிருதா பாலஹா து வர்த்ததே தாம் ஆகாரிய கிரகே ரக்ஷ சா தே அர்ப்பம் போஷயிஷ்யதி. மத்ஸ்வசுஹு பிரசூதாயாக மத்ஸ்வசுஹு, பிரசவம் ஏற்பட்ட என்னுடைய தங்கை, மத்ஸ்வசுஹு என் தங்கைக்கு பாலகா மிருதகா வர்த்ததே, இப்பதான் அவ வந்து பெற்றெடுத்தாள், ஆனா அந்த குழந்தை மிருதகா செத்து போயிடுத்து. தாம் ஆகாரிய, ஆகாரிய அவளை கூப்பிட்டு, அவளை கூப்பிட்டு கிரகே ரக்ஷ, தாம் ஆகாரிய வீட்டுல நீ வந்து குழந்தைய ரட்சிச்சுடு அப்படின்னு அவள்கிட்ட சொல்லலாம். தாம் ஆகாரிய கிரகே ரக்ஷ, வீட்டில் இந்த குழந்தையை நீ ரட்சிப்பாயாக என்று தாம் ஆகாரிய அவளிடம் கூறிவிட்டு, அல்லது அவளை காரியம் செய்யும்படியாக செய்துவிட்டுன்னு வரணும். லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா அந்த ஆகாரியங்கிறது செயலில் அவளை ஈடுபடுத்தின்னு அர்த்தம்,
கரோதி கிருத்வா அப்படின்னு செய்துவிட்டு ஆகாரியன அவளை செய்யும்படியாக செய்துவிட்டு நிஜந்தம் ஒரு இது காசல் ஃபார்ம் அந்த இடத்துல சோ கிரகே ரக்ஷ வீட்டிலேயே நீ இந்த குழந்தையை காப்பாற்று என்று அவளை காரியத்தில் ஈடுபடுத்தி சா அந்த பெண் என்ன பண்ணுவோம்னா தே அர்ப்பம் உன்னுடைய குழந்தையை போஷயிஷ்யதி காப்பாற்றுவாள் சோ என்னுடைய தங்கைக்கு வந்து குழந்தை செத்து போயிடுத்து அவளை வீட்டுல கூப்பிட்டு நீ இந்த குழந்தைய வந்து போஷிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சா அவள் தே அர்ப்பம் உன்னுடைய குழந்தையை போஷயிஷ்யதி அவன் உன்னுடைய குழந்தைய போஷிப்போ அப்படின்னு சொல்றார் பதினா தத் கிருதம் சர்வம் புத்திர ரக்ஷண ஹேதவே புத்திரஸ்ய துந்துகாரீதி நாம மாத்ரா பிரதிஷ்டிதம் பதினா கணவனால் தத் சர்வம் கிருதம் எதற்காக அவர் எல்லாத்தையும் இவ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டாருன்னா புத்திர ரக்ஷண ஹேதவே பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக பதினா கணவனால் தத் சர்வம் கிருதம் அவ சொன்னது எல்லாவற்றுமே செய்யப்பட்டது அந்த தத் சர்வம் கிருதம்ங்கிறது அவருடைய தங்க அந்த தங்கைய வந்து இங்க வர சொல்லி இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவளை கொண்டு வந்து இங்க வச்சார் அந்த கணவன் தட் இஸ் ஆத்மதேவர் பதினா புத்திரஸ்ய பிள்ளைக்கு துந்துகாரி இதி நாம மாத்ரா பிரதிஷ்டிதம் துந்துகாரி என்ற ஒரு மாத்ரா நாம இந்த மாத்ரா நாமங்கிறது என்ன யூசேஜ்னு எனக்கு தெரியல நான் அப்புறம் அத கேட்டு சொல்றேன் நாம மாத்ரா பிரதிஷ்டிதம்னா இந்த ஒரு பெயரானது அவருக்கு குறிப்பிடப்பட்டது பிரதிஷ்டிதம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது இந்த மாத்ராங்கிறது ஒரு மெஷரோ இல்ல நாம என்ற ஒரு அந்த நம்பர்ஸ் படி இப்ப சிலதெல்லாம் வைப்பா ஏழு மாத்திரைகளோட இருக்கணும் எட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு பெயர் வைக்கிறதுக்கு உண்டான என்ன ஒரு மாத்திரைகள் உண்டோ அந்த ஒரு ரூல்ஸோட இருக்கிற ஒரு பெயர் அந்த நியமங்களோட இருக்கக்கூடிய துந்துகாரி என்ற ஒரு பெயரை பிரதிஷ்டிதம் வைக்கப்பட்டது புத்திரஸ்ய பிள்ளைக்கு துந்துகாரி என்ற ஒரு பெயரானது வைக்கப்பட்டது ரைட்டா பதினா தத் சர்வம் கிருதம் மாத்ராங்கிறது தேர்டு விபக்தி இல்ல அது எனக்கு அது சொல்ல தெரியல அதான் நான் கே பார்த்துட்டு சொல்றேன் துந்துகாரி இது நாம பிரதிஷ்டிதம் கரெக்ட் சோ அம்மாவா இப்படி மூணாவது விபக்தி அடுத்துன்றது ரைட் சோ மாத்ரா அம்மாவினால் புத்திரஸ்ய பிள்ளைக்கு துந்துகாரி என்று பெயர் வைக்கப்பட்டது பிரதிஷ்டிதம் வந்துருச்சு நான் யோசிச்சுட்டு இருந்தேனா ஏன்னா அதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு ஒரு நாம மாத்ராங்கிறது மாத்ரா நாமன்னுட்டு ஒரு இது இருக்கு என்னன்னு அதுல போய் நான் கொஞ்சம் இதுவாயிட்டேன் சரி சோ பதினா தத் சர்வம் கிருதம் என்னத்தினாலன்னா புத்திர ரக்ஷண ஹேதவே பிள்ளையை காப்பாற்றுவதற்காக கணவனால் எல்லாமே செய்யப்பட்டது அம்மாவினால் துந்துகாரி என்ற பெயரானது பிள்ளைக்கு வைக்கப்பட்டது ரைட்டா த்ரிமாசே நிர்கதேச்சா அத சா தேனு சுஷுவே அர்ப்பகம் இதுக்கப்புறம் மூணு மாசம் ஏன்னா ஒரு பசுமாட்டுக்கு உண்டான பிரசவ காலமும் மனுஷியனுக்கு உண்டான பிரசவ காலமும் கிட்டத்தட்ட ஒண்ணு அதே அந்த ஒன்பது மாசம் தான் ரெண்டு பேருக்கும் அதனால வந்து சரியா இருந்தது மூணு மாசம் கழிச்சு அதுக்குதான் அந்த ஏகதா பகினி ஆகதாங்கிற இடத்துல நம்ம வந்து மூணு மாசம்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன் அந்த கணக்கு சரியா இருக்கிறதுக்கு ஷாண்மாசிகா புத்திரஹா மிருதஹான்னு சொன்னா சோ ஆறு மாசம் கழிச்சு புள்ள செத்து போயிடுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் த்ரிமாசைய நிர்கதே அதுக்கப்புறம் மூணு மா ஏன்னா அப்போ அவ தங்க வந்தப்பதான் வந்து பழத்தை அந்த மாட்டுக்கு கொடுத்தான் அதனால அங்கிருந்து கணக்கு பண்ணோம்னா ஒன்பது மாசம் த்ரிமாசைய நிர்கதே அந்த தேனு பசுமாட்டுக்கு கொடுத்த அந்த பழம் அதனால அந்த பசுமாடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது இதை வேணா அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இன்னும் டீடைல்டா சொல்றேன் இதோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு ஸ்வல்பபக்ஷம் ததோ சக்தி கிரககாரியம் கதம் பவேத் தெய்வாத் தாடி வ்ரஜேத் கிராமே பாலயேத் கர்ப்பிணி கதம் சுகவன் நிவசேத் கர்ப்பஸ்தம் குக்ஷேஹ கதம் உத்ஸ்ருஜேத் திரியக் சேத் ஆகதோ கர்ப்பஹ ததா மே மரணம் பவேத் பிரசூதௌ தாருணம் துக்கம் சுகுமாரி கதம் சஹே
மந்தாயாம் மயி சர்வஸ்வம் நனாந்தா சம்ஹரே ததா சத்ய சௌச்சாதி நியம துராராத்ய சதிருஷ்யதே லாலனே பாலனே துக்கம் பிரசூதாயாஷ்ச வர்த்ததே வந்தியாவா விதவா நாரி சுகினீ சேதி மே மதி ஏவம் குதர்க்க யோகேன தத்ஃபலம் நைவ பக்ஷிதம் பத்யா பிருஷ்டம் ஃபலம் முக்தம் முக்தம் சேதி தயேரிதம் ஏகதா பகினீ தஸ்யாஹ தத்கிருஹம் ஸ்வேச்சையாகதா தத்அக்ரே கதிதம் சர்வம் சிந்தையேஹம் சிந்தேயம் மகதீஹி மே துர்பலா தேன துக்கேன ஹ்யனுஜே கரவாணி கிம் சாப்ரவீன் மம கர்ப்போஸ்தி தம் தாஸ்யாமி பிரசூதிதஹ தாவத் காலம் சகர்பேவ குப்தா திஷ்ட கிருஹே சுகம் வித்தம் த்வம் மத்பதேர் யச்ச சதே தாஸ்யதி பாலகம் ஷாண்மாசிகோ மிருதோ பால இதி லோகே இதி லோகோ வதிஷ்யதி தம் பாலம் போஷயிஷ்யாமி நித்யம் ஆகத்ய தே கிருஹே ஃபலமர்ப்பய தேன்வயித்வம் பரீட்சார்த்தம் து சாம்பிரதம் தத்ததாச்சரிதம் சர்வம் ததைவ ஸ்திரீ ஸ்வபாவதஹ அத காலேன சா நாரி பிரசூதா பாலகம் ததா ஆனீய ஜனகோ பாலம் ரகசியே ஜுந்துலீம் ததௌ தயாச்ச கதிதம் பர்த்ரே பிரசூத சுகமர்பகஹ லோகஸ்ய சுகமுத்பன்னம் ஆத்மதேவ பிரஜோதயாத் ததௌ தானம் த்விஜாதிப்யஹ ஜாதகர்ம விதாயச்ச கீதவாதித்ர கோஷோபூத் தத்வாரே மங்களம் பஹு பர்த்துரக்ரே அப்ரவீத் வாக்கியம் ஸ்தன்யம் நாஸ்தி குசே மம அன்யஸ்தன்யேன நிர்துக்தா கதம் புஷ்ணாமி பாலகம் மத்ஸ்வசுஷ்ச பிரசூதாயாஹ மிருதோ பாலஸ்து வர்த்ததே தாம் ஆகார்ய கிரஹே ரக்ஷ சா தே அர்பம் போஷயிஷ்யதி பதினா தத்கிருதம் சர்வம் புத்திரரக்ஷண ஹேதவே புத்திரஸ்ய துந்துகாரீதி நாம மாத்ரா பிரதிஷ்டிதம் த்ரிமாசே நிர்கதே சாத சாதேனு சுஷுவேர்பகம் சர்வாங்க சுந்தரம் திவ்யம் நிர்மலம் கனகப்பிரபம்.